தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு படம் பார்த்திருக்காங்க. அது பத்தி தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் பண்ண போஸ்ட் பண்ணிருக்காங்க. தமிழகத்துல பாஜக தலைவரா தமிழிசை இருந்தப்போ தமிழக அரசியல் எப்போதுமே பிஸியா தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்கள தெலுங்கானா ஆளுநராக்கி தெலுங்கானாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க மத்திய அரசு. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் பாஜகவுல பெரிய வெற்றிடம் தான். தமிழக மக்களும் தமிழிசைய ரொம்பவும் மிஸ் பண்ணிட்டே வராங்க. தெலுங்கானா ஆளுநரா கலக்கிட்டு இருக்கிற தமிழிசை தொடர்ந்து ட்விட்டர்லயும் பிஸியாவே இருக்காங்க. இந்த நிலையில தமிழிசை ஒரு படம் ஒண்ணு பாத்திருக்காங்க. அது தெலுங்குல வெளியாகி ஹிட் அடிச்சிருக்கிற சைரா நரசிம்மரெட்டி சிரஞ்சீவி நடிச்ச படம் இது. இந்த படம் பத்தி தமிழிசை போட்டிருக்கிற ட்வீட்ல, கடந்த 20 ஆண்டுகள்ல நான் பார்த்த படம் காளாதான். அதுக்கப்புறமா இப்போ சைரா நரசிம்மரெட்டி பாத்திருக்கேன். ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரரோட வாழ்க்கை கதைய தத்ரூபமா கொண்டு வர மெகாஸ்டார் சிரஞ்சீவி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிக சிறப்பா வந்திருக்கு. பாராட்டிற்குரியதுன்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுதந்திர போராட்டம் குறித்து இப்போதைய நிலையில திரைக்கு கொண்டு வந்திருப்பது பாராட்டிற்குரியதுன்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து விட்டு எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு வார்த்தைகளே இல்லை. ரத்தம் கொதித்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த தேசம் உதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞர்களுக்காக ஒரு தேசபக்தியை முழுவதுமாக ஊட்டியிருக்கிறார்கள். இது மகாத்மா காந்தி அவர்களின் 150வது பிறந்த நாளுக்கு திரையுலகம் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய சமர்ப்பணம். தேசமே நீயடா, அதுதான் கடைசியில் இவங்க சொல்லியிருக்கின்ற இந்த வார்த்தை. இது எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் இன்னும் சிரஞ்சீவியாக இதே போல், ஏனென்றால் மிக அழகாக அந்த தோற்றம், அந்த வீரமிகு தோற்றம், அந்த பார்வை, அந்த திலகம், அந்த நடை, அந்த குதிரை, இதெல்லாம் சொல்லும்போது அந்த குதிரையில் வரும் கம்பீரம் ஒவ்வொரு இளைஞனின் மனதில் புகுந்தால் நிச்சயமாக இந்த நாடு முன்னேறும். எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.